அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னைக்கான வீடியோவில் லைலத்துல் கத்ரினுடைய ஒற்றைப்படையான இரவுகளில் எந்த அமலும் செய்ய முடியாதவங்க, அதாவது பீரியட்ஸ் டைத்தில் இருக்கக்கூடியவங்க ஓத வேண்டிய முக்கியமான 5 திக்ரை தான் பார்க்க போகிறோம். இந்த ரமலான் மாதத்திலையும் சில பெண்கள் செய்யக்கூடிய தவறு என்ன அப்படின்னா, தனக்கு மாதவிடாய் ஏற்பட்டுருச்சு அப்படின்னா எந்த அமலையும் செய்யாமல் இந்த நேரத்தை வீணடிக்கிறாங்க. இது முற்றிலுமே தவறான ஒரு விஷயம். இந்த நேரத்தில் திருக்குறானை ஓதக்கூடாது, தொடவும் கூடாது, இன்னும் தொழுகையை நம்ம தொழக்கூடாது. இதை தவிர நம்ம மற்ற எல்லா அமல்களையுமே நம்ம செய்யலாம், அதாவது திக்ருகள் செய்யலாம். நிறைய திக்ருகள் இருக்குது. இந்த மாதிரியான சூழ்நிலையில் கூட துவாக்கள் கபூலாகக்கூடிய மிகச்சிறந்த திக்ரு இருக்குது. இன்ஷா அல்லாஹ் இந்த லைலத்துல் கத்ரினுடைய ஒற்றைப்படையான இரவில் கண்டிப்பாக இது போன்ற சக்தி மிகுந்த வார்த்தைகளை கொண்டு நீங்கள் துவா செஞ்சீங்க அப்படின்னா நம்ம தூய்மையாக இருந்து முழு அமல்களையும் செய்ததை விட நமக்கு சிறப்பாக நமக்கு பலனளிக்கக்கூடியதாக இருக்குது. அப்படிப்பட்ட சிறந்த 5 திக்ருகளை பார்க்கலாம். முதல்ல யா அர்ஹமர் ராஹிமீன், இந்த ஒரு திக்ருக்கு ஏராளமான சிறப்பு இருக்குது. நம்மள பலருமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். இந்த ஒரு திக்ரை மட்டுமே கூட லைலத்துல் கத்ரினுடைய இரவில் நம்ம ஊதிக்கிட்டே இருந்தாலே நமக்கு போதுமானது, நம்முடைய துவாக்கள் அனைத்துமே கபூலாகும். அடுத்தது அல்லாஹு அல் முஸ்தானு, இது நபி யாக்கூப் அலைஹி வஸல்லம் அவங்க ஓதப்பட்ட திருக்குறானுடைய ஒரு வசனம் தான். இது ஒரு வார்த்தை, அல்லாஹ்வினுடைய ஒரு பெயர், அதனால இதை நம்ம ஓதலாம். அல்லாஹ்வினுடைய இந்த பெயருக்கு அவ்வளவு சக்தி இருக்கு. இதை ஓதக்கூடிய ஒவ்வொருத்தருக்குமே பலன் நிச்சயமாக கிடைக்கக்கூடிய திக்ராக இருக்கு. எனவே இந்த ஒரு திக்ரையும் இன்ஷா அல்லாஹ் அந்த ஒற்றைப்படையான இரவுகளில் நம்ம அதிக அளவில் நம்ம ஓதக்கூடியவங்களாக நம்ம இருக்கணும். அடுத்தது யா ஹய்யூ யா கய்யூம், இதுவும் துவா கபூலாகக்கூடிய அல்லாஹ்வினுடைய சிறந்த 2 திருநாமங்கள். இந்த பெயரை கொண்டு நம்ம கேட்டாலுமே நம்முடைய துவாக்கள் அனைத்தையுமே அல்லாஹ் தஆலா கபூல் செய்வான். இன்னும் இந்த திக்ருக்கு ஏராளமான சிறப்புகள் சொல்லப்படுது. இன்னும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த ஒரு திக்ரை அதிக அளவில் ஓதக்கூடியவங்களாக இருந்திருக்காங்க. எனவே இந்த திக்ரையும் நம்ம ஓதிக்கணும். அடுத்தது லா ஹவ்ல வ லா குவ்வத்த இல்லா பில்லாஹ், இந்த ஒரு திக்ருக்கு அவ்வளவு சிறப்பு இருக்குது. இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு திக்ரு போதுங்க நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த தேவைகளையுமே அல்லாஹ் தஆலா கபூல் செய்ய. ஏன்னா இது என்னுடைய வாழ்க்கையில் அற்புதத்தை ஏற்படுத்திய திக்ரு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். என்னுடைய எல்லா தேவைகளையுமே நான் இந்த திக்ரை கொண்டு தான் நான் அல்லாஹ்விடத்தில் நான் கேட்பேன். எந்த ஒரு கவலையாக இருந்தாலும் நான் இந்த திக்ரை ஓதுனே அப்படின்னா எனக்கு அல்லாஹால மனதில் ஒரு நிம்மதியை ஏற்படுத்திடுவான். அவ்வளவு கவலையும் எங்கே போச்சு அப்படின்னே தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு சிறந்த ஒரு திக்ரு இன்ஷா அல்லாஹ். இந்த ஒரு திக்ரை மட்டுமே நீங்கள் அன்றைக்கு இரவு முழுவதும் நீங்கள் ஓதுங்க. உங்களுடைய வாழ்க்கையில் அல்லாஹால ஒரு தேவையை கூட விட்டு வைக்க மாட்டான். அத்தனை தேவையுமே அல்லாஹால கபூல் செய்வான். இது அப்படிப்பட்ட வாழ்க்கையை மாற்றி அமைக்கக்கூடிய திக்ரு அப்படின்னு தான் சொல்லணும். எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த திக்ரு அதிக அளவில் ஓதுங்க. அடுத்தது இந்த லைலத்துல் கத்ரினுடைய இரவில் நம்ம ஒரு சிறந்த ஒரு திக்ரை ஓதணும் அப்படின்னா அஸ்மாவுல் ஹுஸ்னாவில் இருக்கக்கூடிய அல்லாஹினுடைய 99 திருநாமங்கள் முழுவதையும் நம்ம ஓதுறது தான். ஏன்னா ஒரு பெயரை கொண்டு கேட்டாலே நம்முடைய துவாக்கள் மறுக்கப்படாது, நிச்சயமாக அல்லாஹ் நமக்கு பதில் தருவான். அப்படி இருக்கும்போது நம்ம இந்த 99 திருநாமங்களையும் முழுவதுமாக நம்ம ஓதிட்டு நம்ம கேட்கும்போது கண்டிப்பாக அல்லாஹ் தஆலா உடனடியாக பதில் தருவான். இன்னும் பெரிய தேவைகள் வச்சிருக்கிறவங்க, பெரிய கனவு வச்சிருக்கிறவங்க, லட்சியம் வச்சிருக்கிறவங்க, ஆசை வச்சிருக்கிறவங்க எல்லோருமே இந்த ஒற்றைப்படையான இரவில் ஒரே இருப்பில் அமர்ந்த இன்ஷா அல்லாஹ் இந்த 99 திருநாமங்களையும் முழுவதுமாக சேர்த்து 100 முறை நீங்கள் ஓதுங்க. இதை ஓதுறதுக்கு 1 மணி நேரம் செலவாகும். ஆனால் இதை ஓதி பாருங்கள், அல்லாஹ் தஆலா உங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய மேஜிக்கை ஏற்படுத்தியிருக்கிறான் அப்படிங்கிறத உங்களால் நம்பவே முடியாது. அந்த அளவுக்கு வெகு விரைவாக துவாக்களை கபூலாக்கக்கூடியது இந்த அஸ்மாவுல் ஹுஸ்னா. என்னுடைய வாழ்க்கையிலையும் நான் இது போன்று ஒரே இருப்பில் அமர்ந்து நான் 100 முறை ஓதியிருக்கேன். மிகப்பெரிய தேவைகளுக்காக அல்லாஹ் தஆலா என்னுடைய அந்த துவாக்கள் அனைத்தையுமே எனக்கு கபூல் செஞ்சுருக்கிறான். எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த லைலத்துல் கத்ரினுடைய இரவை தேடக்கூடிய இந்த ஒற்றைப்படையான இரவுகளில் எந்த அமலுமே என்னால் செய்ய முடியலையே அப்படின்னு கவலைப்படாமல் இதில் சொல்லக்கூடிய இந்த 5 திக்ரையும் இன்ஷா அல்லாஹ் நீங்கள் அதிக எண்ணிக்கையில் ஓதுங்க. குறைந்தது நீங்கள் ஒவ்வொரு திக்ரையும் நீங்கள் 100 முறை ஓதிக்கோங்க. இந்த அஸ்மாவுல் ஹுஸ்னாவை உங்களால் எந்த அளவு ஓத முடியுதோ 10 முறையோ அல்லது ஒரு 33 முறையோ உங்களால் எந்த அளவு ஓத முடியுதோ ஓதிட்டு அல்லாஹ்விடத்தில் உங்களுடைய துவாவை கேளுங்க. ஏன்னா இந்த ஒற்றைப்படையான இரவில் நமக்கு துவா கபூலாகக்கூடிய அற்புதமான நேரம் நமக்கு கிடைக்குது. அந்த நேரத்தை நீங்கள் பயன்படுத்துங்க.
எனக்கு மாதவிடாய் ஏற்பட்டுருச்சு, என்னால் எந்த அமலும் செய்ய முடியல அப்படின்னு இந்த பொன்னான நேரத்தை நம்ம வீணாக நம்ம கழிக்கக்கூடாது. எனவே இன்ஷால்லா இந்த நேரத்தை நம்ம இது போல இலகுவாக இருக்கக்கூடிய, இன்னும் துவாக்கள் வெகு விரைவாக கபூல் ஆகக்கூடிய சக்தி மிகுந்த இந்த திக்ருகளை நம்ம ஓதணும் அப்படின்னா இதற்கான நன்மையும் அல்லாஹ் நமக்கு கொடுப்பான். இன்னும் நம்முடைய வாழ்க்கையில் தேடிட்டு இருக்க இன்னும் நமக்கு தேவைப்படக்கூடிய அனைத்துமே நமக்கு கிடைக்குது. இன்னும் மறுமையிலும் அல்லாஹ்விற்கு பிடித்த அடியாராக நம்மளால் இருக்க முடியும். ஈருலகிலுமே நமக்கு வெற்றி தான். எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த ஒற்றைப்படையான இரவுகளில் எந்த அமலும் செய்ய முடியாதவங்க, அதாவது உடல்நிலை சரியில்லாமல் இருக்கக்கூடியவங்க, அல்லது உடல்நிலை சரியில்லாமல் ஹாஸ்பிட்டலில் இருக்கக்கூடியவங்க, அல்லது அவங்களுக்கு துணையாக இருக்கக்கூடியவங்க, இன்னும் இது போல எந்த அமலும் செய்ய முடியாத சூழ்நிலையில் இருக்கக்கூடியவங்க எல்லோருமே இந்த திக்ருகளில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு திக்ரையாவது நம்ம ஓதிட்டு அல்லாஹ்விடத்தில் கேட்கலாம், அல்லது இந்த ஐந்தையுமே ஓதிட்டு அல்லாஹ்விடத்தில் நம்ம கேட்டோம் அப்படின்னா இன்ஷா அல்லாஹ் அல்லாஹால நமக்கு சிறந்ததை கொடுப்பான் ஈருலகிலும். எனவே இந்த அற்புதமான திக்ரை, இலகுவான திக்ரை, இந்த அதிக அளவில் பலன் தரக்கூடிய திக்ரை அனைவருமே ஓதக்கூடிய நிர்பாக்கியத்தை எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்குமே தந்தருள்வானாக. ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு.